ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட PART-3 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, உனக்கு மென்டலாக டிஸார்டர் இருக்குது, ஸோ நான் வந்து உன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்க போகிறேன்னு சொல்ல, இது கேட்ட ஹீரோயின் என்னால் முடியாதுன்னு சொல்கிறார். அதனால ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவளை அவரோட வீட்டை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போ அவரோட பொண்ணு நம்ம ஹீரோ கிட்டே இந்த ஆண்டி யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கேட்பா. அப்போ நம்ம லென்னு சொல்கிறாரு, அவங்க வந்து ஒரு மெய்டு தான், ஓகேவா, நீ அவகிட்டலாம் போகாத அப்படின்ற மாதிரி அவரோட பொண்ணுக்கிட்டே சொல்கிறாரு. இப்போ லென்னு நம்ம ஹீரோனை தேடி பார்த்தா ஹீரோன் வந்து பேஸ்மெண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கேட்குறாரு, நீ எதுக்கு இந்த பேஸ்மெண்ட்டில் வந்து உட்காந்த, உள்ளே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். இது பாரு, உனக்கு என்ன ஆசைன்னா வந்து கொலகாரி அப்படி தானே நீ என்ன சொல்கிற. ஸோ நான் இந்த பேஸ்மெண்ட்லேயே இருந்துக்கிறேன், எனக்கு ஒன்று உன்னோட ரூமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இல்லை. ஸோ நீங்கள் அங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இது கேட்ட ஹீரோ, இதை பாரு, எனக்கும் ஒன்றும் ஆசை இல்லை, உன்னை என்னோட ரூமில் வச்சுக்கணுன்ட்டு, உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஸோ அதுக்காக மட்டும்தான் உன்னை என் ரூமுக்கு கூப்பிட்றேன். நீ நினைக்கிற மாதிரி விஷயத்துக்கு இல்லைன்னு சொல்ல, ஆமாப்பா நீ பெரிய இவன், நீ மட்டும் வந்து என்னோட தப்பாலாம் பிஹேவ் பண்ணதே இல்லை பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனா ஹீரோவை கோவத்தில் கத்துறா. ஸோ ஹீரோ அங்கேருந்து போனோன்னே அவ்வளோ அமைதியாக அங்கே உட்காந்துக்கிறா. இப்போது நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாரு. சார், இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பாவும் அண்ட் பிரதரும் இறந்து போனாங்களா, அதுக்கு காரணமாக இருந்தது ஹீரோயினோட ஸ்டெப் மாம் சொன்னல, ஸோ அவங்கள காணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் அவங்கள பிடிச்சி வந்து கிட்னாப் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் தடையும் இருக்குது, ஏன்னா அவங்களோட பேரில் எந்த டிக்கெட்டுமே புக் ஆகல, அவங்க வேறு ஊருக்கு போன மாதிரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, உன்னோட அப்பாவையும் பிரதரையும் கொலை பண்ணது நான் கிடையாது, உன்னோட அம்மா தான், அதாவது ஸ்டெப் மதர், அவங்களோட ட்ரக் டிரைவர் தான் வேணும்ட்டு உன்னோட அப்பாவோட காரை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபைலை கொடுக்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோ, நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கொடுக்குற, நீ வந்து இதில் தலையிடாதுன்னு சொல்லுவா. ஆனால் ஹீரோ சொல்வார், இதை பாரு, நான் ஒன்றும் உன்னோட அப்பாவை கொலை பண்ணது யாரு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் பண்ணலை, நீ என் மேலே அந்த பழியை போட்டுருக்க பார்த்தியா, ஸோ அதை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுறேன்னு சொல்ல, இல்லை எனக்கு தெரியும் நீ தான் கொலை பண்ணன்ட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லுவா. இதனால ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவளை தர தர நிறுத்திட்டு வந்து அவளை பெட்டில் தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டு, என்ன நான் உன்ன மாதிரி ஒரு கொலகாரின்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஆமாம் நீ ஒரு கொலகாரன் தான், உன்னால தான் என்னோட அப்பாவும் பிரதரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோ, நீ ஒரு பைத்தியம், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ அவர் போன கொண்டாரு கழிச்சு இந்த ஜோ பொண்ணு வரா. வந்த உடனே நம்ம ஹீரோன்கிட்ட, என்ன நீ ஹீரோட பெட்டில் வந்துட்டா, என்ன உனக்கு வந்து ஒய்ஃப் ஆயிட முடியும்னு நினைக்கிறியா, அதெல்லாம் உன்னால சத்தியமாக முடியாதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்கிறது பாரு, எனக்கு ஒன்று ஹீரோட ஒய்ஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இல்லை, ஏன்னா நான் அவனை ரொம்ப வெறுக்கிறேன், நான் ரொம்ப அவனை வெறுக்கிறேன், ஸோ அதனால் நான் எனக்கு ஒன்றும் ஆசைலாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பா. ஆனால் இவன் சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயினை ரொம்ப கடுப்பேற்றான். நம்ம ஹீரோயின் சொல்கிறான், இருந்தாலும் அவனோட மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன், அவனோட மனசில் உன்னால் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இது கேட்டு இவளுக்கு கோவிலத பாரு, உன் கண்ணு முன்னாடியே நானும் இந்த லின் ரெண்டு பேருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிற பாரு, அதை நீ பார்க்க தான் போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வரா. இப்போ நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு மேடு ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ வேணும்ட்டே இந்த ஜோ இருக்கால அவ என்ன பண்றனா, நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க வேண்டிய மெடிசன் எடுத்துட்டு வேற ஒரு மெடிசன் எடுத்து கொடுத்துறா. கொடுத்துட்டு அச்சு நான் தெரியாம தள்ளி விட்டுட்டேன், சரி இந்த மெடிசன் யாருக்கு அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி அந்த மெய்ட் கிட்ட கேட்க, அவளும் சொல்றா அது ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துட்டு கிளம்பி போறா. இப்போ அந்த மெடிசனை பத்தி நினைச்சு பாக்குற, ஆக்சுவலி இவளோட அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, அவன் தான் கொடுத்துருப்பான். இந்த மெடிசனை யூஸ் பண்ணா அவங்க ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க, ஸோ அதனால தான் இந்த மெடிசனை கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாம தெரிஞ்சு நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கால அவளை வந்து நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக உள்ள அனுப்பி வச்சிருக்கா. ஹீரோவோட பொண்ணுக்கு நம்ம ஹீரோனை பிடிச்சிருக்க போல அவளும் நம்ம ஹீரோயினோட பேசுறதுக்காக வரா. அவளுக்கு சாக்லேட்லாம் கொடுக்குறா, ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டால, ஸோ அதனால் அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. அவளுக்கு ஒரு மாதிரி திடீர்னு கோவம் வருது, கோவத்தில் நம்ம ஹீரோவோட பொண்ணை போட்டு அடிச்சிடறா, செம்மையை அழுவ ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இதை பார்த்துருவாரு, அவருக்கு செம்ம கோவம் வரும், என்னோட பொண்ணே நீ வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு செம்மையை அடிப்பார். இப்போது நம்ம ஹீரோ வந்து வெளியில் வரா. அப்போ இந்த ஜோ இருக்கலாம் நம்ம ஹீரோவோட உட்காந்து பேசுகிறான், நம்ம ரெண்டு பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இதை பாரு. இப்போதைக்கு அதில் நான் வந்து யோசிக்கல, ஏன்னா ஹீரோயினுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அவளை சரி பண்ணிவிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, இது பாரு நீ இன்னும் அந்த சீட்டருக்காக வந்து நம்மளோட கல்யாணத்தை வந்து தள்ளி வைக்கிறியா, நீ யோசிச்சுப்பாரு, அவனை விட்டுட்டு போயிருந்தால நீ நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறா. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா, ஹீரோயினை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் முன்னாடி கூப்பிட்டு வராரு. நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீ என்ன இங்கே
சேர்க்க போறியா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, ஆமா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, ஸோ இங்க போனாதான் உனக்கு கரெக்டா சரியாயிரும் சார், அதனால உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயின், ஓ நீ எனக்கு பைத்தியம்ன்ற கட்டிட்டே வந்து கொடுத்துட்டியா, சரி நீ வந்து என்னமோ நினைச்சுப்போ, ஆனா நீ கண்டிப்பா ஒரு நாள் ரிக்ரெட் பண்ணுவ பாரு, என்ன பைத்தியம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள சென்ட் பண்ணிட்டல, நம்மளோட லவ் அப்படி இருந்திருக்கு, சரி நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் ரொம்ப சோகமா அந்த பைத்திய ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடுறா. இப்போ உள்ள நம்ம ஹீரோயினை நிறைய மென்டல் பேஷண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு பேர் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்து தர தரண்டு ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயினை செம்மையாக டார்ச்சர் பண்ணால் நம்ம ஹீரோயின் பயப்படுறா, ரொம்ப பேய் மாதிரியே கத்திட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு இந்த ஜோ இருக்கால வர, ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோயினை பிடிச்சி இப்படி டார்ச்சர் பண்ண சொன்னதே இந்த ஜோ தான். நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி பண்ணுறேன்னா தான் ஹீரோ விட்டு வந்துட்டேன்னு சொல்ல, இதை பாரு நீ போனாலும் நீ நல்லா சஃபர் பண்ணணும், ஸோ அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப கொடுமைப்படுத்துவா. அது மட்டும் இல்லாமல் விஷயத்தை சொல்கிறான், உன்னோட குழந்தை எங்கே இருக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சி ஆகணுமான்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஷாக்காவா அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கும் போது ப்ரெக்னென்ட் ஆயிருப்பா, அவள் ஹீரோவோட 1 நைட் ஸ்டாண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாள், ஸோ அவளுக்கு தெரியாத அது நம்ம ஹீரோன்ட்டு அது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு நினச்சிருப்பா. இப்போது அவள் கேட்குறேன் என்னோட குழந்தை எங்கன்ட்டு அவளோட அம்மா அதாவது ஸ்டெப்மாம் சொல்கிறாங்க, அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இதை கேட்ட ஹீரோயின்னு ஷாக் ஆகிறா, ஏன்னா அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தை எடுத்திருப்பாங்க, ஸோ அதனால அந்த குழந்தை இறந்து போயிருக்கோம். இப்போது அவள் சொல்கிறான், உன்னோட குழந்தை இறந்து போச்சு தெரியுமா, அதோட சமாதி எங்கே இருக்குன்னு நீ பார்க்குறேன்னு நினைக்கிறியான்னு சொல்ல, அது எங்கே இருக்குன்னு சொல்ல அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்பா. ஆனால் இந்த ஷோ வந்து சொல்ல மாட்டேன், நீ வந்து டார்ச்சரெலாம் நல்லா அனுபவி, அப்புறமேட்டு எனக்கு மூடு இருந்தால் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். எங்கள் ஹீரோயின் பாவமும் ஓரமாக உட்காந்துக்கிறான், அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் செம்மையை தேம்பி தேம்பி அழுவா. இப்போ இங்கே வந்து நம்ம ஹீரோவையும் ஷோவையும் காமிக்கிறாங்க. இந்த ஷோ இருக்கலாம் நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா, நம்ம ஹீரோவுக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. நம்ம ஹீரோ இவளோட ட்ராப்பில் வந்து விழாமல் இருக்காரு, ஏன்னா அவருக்கு ஒன்று நம்ம ஹீரோயின் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஸோ அதனால் இவளை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. எங்கள் ஹீரோயின் பாவம் இது மாதிரி என்னை யாராவது வந்து காப்பாற்றுவாங்களான்ட்டு ஏங்கிட்டு இருப்பான், ஆனால் யாருமே அவளை காப்பாற்ற வரமாட்டாங்க. இப்போ இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோ இந்த ஷோவை அனுப்பி வச்சிடறாரு. அப்போ அவரோட அசிஸ்டன்ட் வராரு, அவரோட அசிஸ்டன்ட் எந்த விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, இது பாருங்கள் சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் உண்மையாலே மனசார சொல்கிறேன், இந்த ஷோ இருக்கால எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருக்குது, அவளுக்கும் இந்த ஹீரோயினோட அப்பாவும் பிரதர் இறந்து போனதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது, ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷோவை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும், எனக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குன்ட்டு இந்த லின்னோட அசிஸ்டன்ட் சொன்னால், நம்ம லின்னும் வந்து சரி நம்ம வந்து அவங்க மேலே இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு சொல்லுவார். இப்போ நம்ம லின் என்ன பண்ணுறான்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான், நானும் ஷோ ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு. இது எல்லாருமே கிட்ட சந்தோஷப்படுறாங்க, ஆனால் நம்ம ஹீரோனுக்கு சுத்தமாக இது பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கவலைப்படுறான், நம்மளோட லவ் எங்கே போச்சு, என்ன லவ் பண்ணியிருந்தீங்கன்னா நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்க. அப்போ அவள் வாமிட்லாம் எடுத்துகிட்டு இருக்கா, அவருக்கே தெரியல ஏன்டா நம்ம இப்படி வாமிட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு இந்த ஷோ வரா, ஷோ கையில் ஒரு இன்விடேஷன் கார்டு இருக்குது. ஆக்சுவலி அது நம்ம ஹீரோக்கும் இவளுக்கும் நடக்கிற என்கேஜ்மெண்ட்டோட இன்விடேஷன் கார்டு, அது நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கதா வரா. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஹீரோக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்க போகுது, நீ அதை வந்து அட்டன் பண்ணிடு சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து இவளை கடுப்பித்துற மாதிரி பேசுகிறா, ஆனால் உன்னை லவ்வே பண்ண மாட்டான்ட்டு. அப்போ இவள் கோவத்தில் நம்ம ஹீரோயினோட வயிற்றையே வந்து அடிக்க, அப்போ அவளோட வயிற்றுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடு. இதை பார்த்தவ ஷாக்காக வரா, ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ இவன் டாக்டர் கிட்டே கேட்குறா, இந்த மாதிரி இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம்மா இந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ட்டு. இதை கேட்டாவில் நீங்கள் அபோர்ஷனை சீக்கிரமாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோ ஒரு டாக்டர்கிட்ட நம்ம ஹீரோனை பற்றி விசாரிக்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோயினோட நிலைமை எப்படி இருக்குது, அவளை நான் இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், அவளுக்கு அந்த மென்டல் டிஸார்டர் எல்லாமே சரியாக போயிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்பாரு. ஆனால் இந்த டாக்டர் இல்லை, அவளுக்கு இன்னும் அக்ரெசிவ்னஸ் வந்து ஜாஸ்தியாகிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த டாக்டர் நம்ம ஷோவோட ஹால் தான். இப்போது நம்ம ஷோவோட ஆள் அதாவது அந்த டாக்டரை நம்ம ஹீரோ உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ இங்கே ஷோவை காமிக்கிறாங்க, ஷோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருக்கோம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ட்டு. இப்போது இந்த குழந்தைய கலைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா, ஏன்னா இப்போது அவள் வயிற்றில் இருக்கிறது ஹீரோவோட குழந்தை தான். இப்போ ஹீரோக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஷோவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கள, ஸோ அதனால தான் வேணும்ட்டு நம்ம ஹீரோனோட வாயில் அந்த டேப்லெட்டை ஃபோர்ஸ் பண்ணி போட்டு விட்றா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான், வந்துட்டு கேட்குறான் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஷோ வந்து சொல்கிறான், இந்த பொண்ணு இந்த மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறான், இந்த மாத்திரை சாப்பிட்டா அவளோட உடம்பு சரியாகும், ஆனால் வேணுட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஏமாத்த.
நம்ம ஹீரோ நம்பிடுறாரு. அந்த டாக்டர் ஆமாம் சார், நாங்கள் இந்த மருந்து ரொம்ப நாளாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம், இவன் சால்வே மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒழுங்க இந்த மாத்திரை எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போவார். ஆனால் நம்ம ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் நீ இப்படி பண்ணாத, என்னை விட்டு போகாத, என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறா. ஆனால் நம்ம ஹீரோ அதை கண்டுக்கவே மாட்டிக்கிறான், அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோயின் அந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டா. ஸோ அதை வாயால் எடுக்க ட்ரை பண்ணுற, வாந்தி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு டாக்டர் வந்து, இது பாருமா நீ வாந்தியெல்லாம் ஒன்றும் எடுக்காத, ஏன் தெரியுமா, நீ சாப்பிட்ட டேப்லெட் வந்து ஒன்றும் அபோஷன் டேப்லெட் இல்லை, அது விட்டமின் டேப்லெட் தான், நான் தான் வேணும்ட்டே அந்த டேப்லெட்டை மாற்றிட்டேன், எனக்கும் பசங்க இருக்காங்க, ஸோ எனக்கு அந்த வலி தெரியும், சரி நீ கவலைப்படாத, உன்னோட குழந்தை ஒன்றும் உன் வயிற்றுல தான் இருக்குன்னு சொல்லுவார். இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காரு, ஏன்னா நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பால நீ என்னை காப்பாற்று, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிருப்பா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, ஹீரோயினுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். இப்போ இங்கே நம்ம ஹீரோவையும் அண்ட் நம்ம ஜோவி காமிக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே இன்றைக்கி என்கேஜ்மெண்ட். நம்ம லின்னுக்கு வந்து அவ்வளோவா இந்த என்கேஜ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் நம்ம ஜோவை கல்யாணம் பண்ணிக்கிற ரீசனே அவளோட பிளட்டுக்காக தான், இவன் எனக்கு பிளட்டு கொடுத்து காப்பாற்றிருக்கா, ஸோ அதனால் நான் கல்யாணம் பண்ணுறேன்ட்டு நம்ம ஹீரோ பண்ணுறாரு. இங்கே இந்த ஜோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோயின் வந்து இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக, அதாவது அவளோட குழந்தை வயிற்றில் தான் இருக்குன்ட்டு டாக்டருக்கு தெரிஞ்சிருது. அதனால் இந்த ஜோ ஆர்டர் போட்டிருக்கா, ஹீரோயினோட குழந்தைய வந்து கொலை பண்ணிடுங்க, அபோர்ஷன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு, அதனால் அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அபோர்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது, ஏன்னா நம்ம ஹீரோ தான் அவரோட அசிஸ்டண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பார்ல, அதில் தெரிய வந்திருக்கும் நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கிறது உங்களோட குழந்தை தான்ட்டு. ஸோ இதை கேட்ட ஹீரோ அவ்வளோதான் டக்குன்ட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டே கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்க்காக ஹாஸ்பிட்டல் வந்துடுறாரு. ஹீரோயினோட பெட்டை பார்த்தா ஹீரோயினை காணும், அங்கே இருந்த நர்ஸ் கிட்ட ஹீரோயின் எங்கேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆனால் அந்த நர்ஸ் என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோக்கு கோவம் வருது, இதை பாரு ஒழுங்காக நீ சொல்கிறியா இல்லையா, இல்லைன்னா உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன், இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் நான், ஒழுங்காக உண்மையை சொல்லுன்னு சொல்ல, அவளும் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கான்னு சொல்ல நம்ம ஹீரோ போய் பார்க்குறாரு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு நாங்கள் அபார்ஷன் பண்ணிவிட்டோம், குழந்தை உயிரோடு இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவள் அன்கான்ஷியஸ் ஆகிட்டு, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோ கோவத்தில், யார் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தான்னு சொல்கிறேன், இல்லை மேல் இடத்துலேருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்தது, அதனால தான் நாங்கள் பண்ணோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறேன். இப்போது நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்டே இந்த ஆர்டர் யார் கொடுத்ததுன்ட்டு நீ கண்டுபிடின்னு சொல்ல, அப்போ ஒரு டாக்டர் வராங்க. அந்த டாக்டர் கிட்டே நம்ம ஹீரோனோட நிலைமையை கேட்க அவரும் சொல்கிறாரு, ஆக்சுவலி சார் அந்த பொண்ணோட மண்டையில் அதான் பிரெயினில் ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு, ஸோ அதனால் அவங்க ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கல, ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு வீக்காக இருக்குது, இப்போயும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா அவ்வளோதான் அவங்க இறந்து போயிடுவாங்க, உங்களுக்கு முன்னாடி செக்அப் பண்ண முடியல, இந்த மண்டையில் அடிப்பட்ட விஷயம்லாம் தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு ரிப்போர்ட்டில் அது வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போது ஹீரோ ஒரு டாக்டரை பிடிச்சிட்டு வர்றாரு, அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ஹீரோனுக்கு தலையில் அடிப்பட்ட விஷயத்தை நீ என்கிட்ட ஏன் சொன்னதை, அது மட்டும் இல்லாமல் யார் அபோர்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்கிட்ட கேட்க, இவனும் சொல்கிறான் இந்த மாதிரி, சாரி சார் இந்த ஜோ பொண்ணு இருக்கால அவள் தான் வந்து எங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்தா, நாங்கள் என்ன நினச்சோன்னா நீங்கள் தான் இவங்கிட்ட சொல்லி எங்களுக்கு சொல்கிறீங்கன்னு நினச்சோம், அதனால தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ கோலா காண்டில் நம்ம ஜோவை பார்க்க போறாரு. அங்க ஜோ என்னாச்சு, நீ ஏன் நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணன்ட்டு ஒரு இன்னசென்ட் மாதிரி நடிக்க, நம்ம லின்னு டக்குன்னு கேட்குறேன், நீ எதுக்கு ஹீரோயினுக்கு அபோர்ஷன் பண்ண ட்ரை பண்ணுற, உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு அது என்னோட குழந்தைன்ட்டு, அப்போ ஏன் ட்ரை பண்ணன்னு சொல்ல, இல்லை ஒரு வேலை அந்த குழந்தை பிறந்துட்டா கண்டிப்பாக நீ என்னை விட்டு போயிடுவேன், உன் மேலே இருக்க லவ்வால் தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட் மாதிரி பேசுகிற. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இன்னும் கொலை காண்டாவது, நீ ஏன் வந்து ஹீரோயினை இப்படி டார்ச்சர் பண்ணுற, அவள் மென்டலும் இல்லை, அவளோட ஹெட்டில் கொஞ்சம் இன்ஜுரியா இருக்கு, அதனால அவளுக்கு அப்படி நடந்திருக்கு, நீ அந்த விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல, நீ ஒரு சைக்கோ, உன்னால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஜோ அவ்வளவுதான் அப்படியே வந்து மயக்க வந்து விழுந்துடுறா. நம்ம ஹீரோ அதை பார்ப்பாரு, ஆனால் கண்டுக்காமல் போயிடுறாரு. இப்போது நம்ம ஹீரோ போன கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஷோ ஏஞ்சிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இப்போ கண்டிப்பாக அவன் வந்து நம்ம என்கேஜ்மெண்ட்டெல்லாம் கேன்சல் பண்ண மாட்டான், ஏன்னா நான் இப்படி மயங்கி விழுந்து நடிச்சிட்டேன், அவன் நினைப்பான் அவனுக்கு நான் பிளட் கொடுக்கறதுனால தான் இப்படி நடக்குதுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஹீரோக்கும் தான் கல்யாணம் நடக்கும், ஸோ நீ கவலைப்படாத, நம்மளுக்கு காசு கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவளோட பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி இழுத்துட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஆச்சு ரொமான்ஸ் பண்ணி, ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
பண்ணுவாங்க. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயின் ஏஞ்சிப்பாளான்னு வெயிட் பண்ணுறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இப்போ அன்கான்ஷியஸாக இருக்கா, அவளை ஏஞ்சிக்க ரொம்ப லேட் ஆகும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரு வேளை அவள் ஏஞ்சிக்கலன்னா அவளை தான் அப்படியே இறந்து கூட போயிடுவா அப்படின்ட்டு நம்ம டாக்டரும் சொல்லியிருக்காங்க. இதனால் நம்ம ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. இப்போது நம்ம ஹீரோ கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஹெட் இன்ஜுரி இருக்குல்ல அதை பற்றி இருக்குது. ஸோ இதை பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு, உனக்கு இவ்வளோ பெரிய டேமேஜ் இருக்குது, ஆனால் இந்த டேமேஜை பற்றி எனக்கு தெரியாமல் போயிருக்கு பார்த்தியானா ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து அவர் மேலே செம கோவப்படுறாரு. இப்போ நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோயினை வந்து தனியாக விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் தனியாக இருக்கா, அப்போ அந்த இடத்துக்கு இந்த ஜோவும் அண்ட் ஜோவோட பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க ஒரு ஈவலான பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. என்னென்னா, நம்ம ஹீரோயினை இங்கே கொலை பண்ணிடலான்ட்டு நம்ம ஹீரோயின் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருப்பா. அந்த ஆக்சிஜன் வழியாக தான் அவளுக்கு வந்து ஆக்சிஜனே உள்ளே போகுது. ஸோ இப்போ அதை கட் பண்ணி விட்டுடலாம், இல்லைன்னா வந்தால் உயிரோடு வந்து நம்ம உன்னையோ ஹீரோவை பிரிச்சிருவான்னு சொல்லிட்டு இந்த ஜோ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினோட ஆக்சிஜன் மாஸ்க்காக விட்டு விட்டுட்டு இந்த பாய் பாணி ஜாலியாக வந்து எங்கே போகணுமோ போய்க்கோ, ஹீரோ கிட்ட மட்டும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. இப்போ இந்த நர்ஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாரோ அவங்களோட ஆக்சிஜன் மாஸ்க்கை வந்து இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. இதை கேட்டு ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்டே யாருன்னு கண்டுபிடின்னு சொல்ல, அசிஸ்டன்ட் சொல்கிறேன் சார், சிசிடிவி கேமரா எல்லாமே பிளாக் ஆகிருக்கு, என்னால் கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்ட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். இப்போ இங்க நம்ம ஜோவியும் நம்ம ஜோவோட பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோயின் வந்து இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லா பணமும் நம்மளுக்கு தான் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ இங்க நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதரை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பிச்சைக்காரி மாதிரி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னென்னா, இந்த ஜோ பொண்ணு இருக்கால, அவள் நம்ம ஹீரோயினோட அம்மா ஸ்டெப் மதரை வந்து கடத்தி வச்சிருக்கா. இவங்க கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட தப்பிச்சு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என் மேலே எல்லா பிளேமும் வந்துடுச்சாமே, அதை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக அவள் பண்ண தப்பு எல்லாத்தையும் நான் ஹீரோ கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு இந்த ஸ்டெப் மதர் சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவ எப்போ ஏஞ்சிப்பா அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாகவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அங்கே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான், இந்த மாதிரி ஸ்டெப் மாம் கிடச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இதை கேட்ட ஹீரோ, சரிவா நம்ம அவங்கள மீட் பண்ண போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ நம்ம ஸ்டெப் மாமும் நம்ம ஹீரோ மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு, நீ எதுக்கு உன்னோட ஹஸ்பண்டே வந்து ஒரு ட்ரக் வச்சு கொலை பண்ணிட்டுன்னு சொல்ல. நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மாம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அதை பண்ணலை, அது பண்ணதே அந்த ஜோ தான். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லவா, ஹீரோயின் ஒன்றும் உன்னை சீட் பண்ணலை, அவள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணா, அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை நீ தான். அது மட்டும் இல்லாமல் ஜோட பிளட்டால தான் நீ வந்து உயிரோட இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கல, ஆனா அது ஹீரோயினோட பிளட், ஹீரோயினோட பிளட்ல தான் அவ்வளவு பெரிய பவர் இருக்கு. அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி ஜோ உன்னை ஏமாத்திருக்கா. அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் அவளோட அப்பாவையும் பிரதரையும் கொலை பண்ணல, அவளோட அப்பாவும் பிரதரும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, அவங்க அந்த வெல்ஃபேர் ஹவுஸ்ல இருக்காங்க. இவ்வளவுனால ஜோ உன்னை ரொம்ப ஏமாத்திட்டு இருந்திருந்தா, அதனால நீ ஹீரோயின் மனசாம கோத்துல இருந்த அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் எல்லா விஷயத்தையும் வந்து புட்டு புட்டுன்னு வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிறாங்க, 5 வருஷமாக ஹீரோயின் பேஸ்மெண்ட்டில் தான் இருந்தான்னு சொல்லியிருப்பாங்களா. இதை கேட்ட ஹீரோ என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியா, நீயும் இனிமேல் பேஸ்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு உடம்பு சேரலை, ஏன்னா அவர் நம்ம ஹீரோயினை பற்றி நினைக்கிறாரு, நான் அவளை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிவிட்டேன், நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் ரிக்ரெட் பண்ணுறேன், அவள் எப்போவுமே என்கிட்ட சொல்லுவாள் நான் ரிக்ரெட் பண்ணுவேன்ட்டு, அதே மாதிரி நான் ரிக்ரெட் பண்ணுறேன்னு சொல்ல, அப்போ அசிஸ்டன்ட் சார் நான் ஹீரோயினோட பிளட்டு எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்ல, இல்லை எனக்கு அவள் பிளட்டு வேண்டாம், இப்போ நான் எடுத்தேனா நான் ஒரு மான்ஸ்டர், அவளோட நிலைமையே சரியில்லை, இப்போ நான் எப்படி அவளோட பிளட்டை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன விஷயத்த சொல்கிறேன்னா, அவர் ரொம்ப இன்னோசன்ட் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போதே டேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரெண்டு பேருமே ஒரு படம் பார்க்குறாங்க, அந்த படத்தை பார்த்தே நம்ம ஹீரோயின் அழுந்துருவா. நம்ம ஹீரோ அதெல்லாம் படம் தான், நீ ஏன் அழுகுற, அதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயின்ஸ் கேட்பா, ஒருவேளை அது உண்மையாக நம்மளோட லைஃப்பில் நடந்தால் நீ என்ன பண்ணுவேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா, நான் சொல்கிறதெல்லாம் நம்புவியா, நீ ட்ரஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்பேன். ஆக்சுவலி அந்த மூவியில் லைட்டாக நம்ம ஹீரோயின் இப்போ நடக்குதுல நம்ம ஹீரோயின் லைஃப்பில் அதே மாதிரி தான் அந்த மூவியும் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் கேட்பா, நம்ம ஹீரோ கண்டிப்பாக நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுவேன், நான் எப்படி உன்னை ட்ரஸ்ட் பண்ணாமல் இருப்பேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட அப்போ ப்ராமிஸ் பண்ண,
நீ ப்ராமிஸ் பண்ணதான் நான் நம்புவேன்னு சொல்ல, நம்ம ஹீரோவா அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் எப்போவுமே உன்னை நம்புவேன், நான் உன்னை வந்து நம்பாமல் இருக்க மாட்டேன், நான் உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவார். ஸோ இதோட இந்த ட்ராமாவோட பார்ட் 3 முடிஞ்சிருச்சு. அண்ட் கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்ல இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.